ஸ்டோரேஜ் சொதப்பிடிச்சு, வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புனு கதற வேண்டியதா இருக்கு. அவன் வேற இதோட கிளந்துட்டு இருக்கான். இங்க ஒரு இது இருக்கு பாருங்க, ரிசோர்ட். அங்கிருந்து ஒரு லேடி இப்ப வந்திருந்தாங்க. நான் ஜப்பான் கேட்டேன், இல்ல பிலிப்பைன்ஸ் ஆனு கேட்டேன், இல்ல இந்தியா தான் சொன்னாங்க. கேட்டா நாகாலாந்து தான் நான் கரெக்டா எடுத்து கேட்டேன். ஆமானு சொன்னாங்க. இப்ப இந்த ஆத்தக்கு எப்படி கிராஸ் பண்ணி போறது? நான் டீப் போனும் கிடையாது போன்னு சொன்னேன். அப்படியே செருப்பை கையில தூக்கிட்டு கிடந்து போயாச்சு. இப்ப அங்க ஃபஸ்ட் தனியாக வந்தாங்க. இப்போ ரிசோர்ட்டில் உள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட அந்த பக்கம் போயிட்டாங்க. நிறைய டூரிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடம் இந்த ரோடு வந்த பிறகு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ரோடு அங்கே கனெக்ட் பண்ணல பக்கத்து ஊர் கூட, ஏதோ லேண்டு தகராறுல அவர் கேஸ் போட்டுட்டாருனா. கனெக்ட் பண்ணியிருந்தால் அப்படியே ட்ரான்டரவராக கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று அந்த அங்கே ட்ரான்டரத்துக்கு இருக்க ரோடு மார்த்தாண்ட வழியாக போகுது. அந்த ரோடெல்லாம் இப்போ டிராஃபிக் ஆனதுனால இப்படி கோஸ்டல் ரோடு ஒன்று கனெக்ட் பண்ண ஐடியா வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்தால் இங்கே தான் வரணும், வந்த இந்த வழியாக தான் வரணும். இந்த வழியில் போகிற வழியில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வீடு நிறைய இருக்குது. நாலு வழியாக போட முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு வழியாக போடலாம். நம்ம நாய் டயர்டாகிடுச்சா? நான் காதல் நக்கிட்டு தான் இருக்கேன். இவன் தொல்லை தனி தொல்லையாக இருக்கேன். மனுஷங்க குளிக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே படுத்துட்டேன். நாயி வந்தாச்சு, இங்கே வாய்க்கால் கிட்ட வந்தாச்சு. ஸ்டோரேஜ் ஆப் வச்சுட்டு தான் அந்த ஜாக்கெட்டோட இருக்கான். ஜாக்கெட்டை சைட்லையும் மூணு இடத்துல காத்தடைக்கணும், சைடில் இது கடிச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. கவனிக்கிறேன் என்ன பண்ண பார்ப்போம். இங்கே பாருங்கள் அந்த இது இருக்குல்ல, தண்ணி முன்னாடி கடலில் கிளக்காம இருந்ததுலாம். இப்போ மழை வந்ததுனால அப்படியே தண்ணி கடலில் கிளக்குது. முதல்ல அந்த எண்டில் தண்ணி இருக்குல்ல, அங்கே போய் கலந்தது. இப்போ தண்ணி குறைஞ்ச உடனே அது வேறு ஒரு ரூட்டை எடுத்து இப்படியே போய் கலக்குது. எப்படி கலக்குதுன்னா இப்படியே கலக்குது. நம்ம சிங்கக்குட்டி கடல் தண்ணியை கொண்டு பயந்து ஓடினார். அதை பஞ்ச பாய் போகிறமா நான் விட்டுட்டேன். அது கடல் அடிக்க போது அந்த ஓசை வருது, அதை கண்டு பயந்து ஓடுது. இது இதில் வந்தவொடனே கொஞ்சம் வெறி பிடிச்சவங்க ஒரு இதை கண்ட உடனே ஜாலியாக என்னன்னு தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி நல்லா தெளிஞ்சு ஓடுது, தண்ணி நல்லா தெளிஞ்சு ஓடுது. இங்க பார்த்தா ஒருங்களையா அதுகள அவங்கள காப்பாச்சு. திருப்பி இங்க குளிச்சு போய் இவனை கூட குளிச்சுட்டு இருக்கு. துரத்துச்சு, இது ஓடி வருது. இப்பதான் கேமரா கிளியரா தெரியுது. இது அங்கே போச்சு. ரெண்டு தாயும் துரத்துனவொடனே என்ன பார்த்து வருது, என்ன கண்டவொடனே அந்த ரெண்டு தாயும் பயந்து நிற்குது. ஓகே, அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா கம்பை எடுத்து அது ஒரு வழியை பண்ணுது. லேபர்டார் ஓகே. மற்ற நாயெல்லாம் இந்த அளவு தண்ணியில் விளையாடுமா? அவருடைய விளையாடினாதான் உடம்பு சரியில்லா போகும். இந்த லேபர்டார் ஆனதுனால பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எவனா பீர் பாட்டில் உடச்சி போட்டுருக்கா? என்ன வாய் தீத்துறாத விடு, விடல விடல விடு. வந்தாச்சு, இங்கே வாய்க்கால் கிட்ட வந்தாச்சு. ஸ்டோரேஜ் ஆப் வச்சுட்டு தான் அந்த ஜாக்கெட்டோட இருக்கான். ஜாக்கெட்டை சைட்லையும் மூணு இடத்துல காத்தடைக்கணும், சைடில் இது கடிச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. கவனிக்கிறேன் என்ன பண்ண பார்ப்போம். இங்கே பாருங்கள் அந்த இது இருக்குல்ல, தண்ணி முன்னாடி கடலில் கிளக்காம இருந்ததுலாம். இப்போ மழை வந்ததுனால அப்படியே தண்ணி கடலில் கிளக்குது. முதல்ல அந்த எண்டில் தண்ணி இருக்குல்ல, அங்கே போய் கலந்தது. இப்போ தண்ணி குறைஞ்ச உடனே அது வேறு ஒரு ரூட்டை எடுத்து இப்படியே போய் கலக்கு. எப்படி கலக்குதுன்னா இப்படியே கலக்குது. நம்ம சிங்கக்குட்டி கடல் தண்ணியை கொண்டு பயந்து ஓடினார். அதை பஞ்ச பாய் போகிறமா நான் விட்டுட்டேன். அது கடல் அடிக்க போது அந்த ஓசை வருது, அதை கண்டு பயந்து ஓடுது. இது இதில் வந்தவொடனே கொஞ்சம் வெறி பிடிச்சவங்க ஒரு இதை கண்டவுடனே ஜாலியாக ஸ்டோரேஜ் சொத பிடிச்சி வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புனு கதற வேண்டியதாக இருக்குது. அவன் வேறு இதோட கிளந்துட்டு இருக்கான். இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க, ரிசோர்ட்டு. அங்கேருந்து ஒரு லேடி இப்போ வந்திருந்தாங்க. நான் ஜப்பான்னு கேட்டேன், இல்லை பிலிப்பைன்ஸ் ஆனு கேட்டேன், இல்லை இந்தியா தான் சொன்னாங்க. கேட்டால் நாகாலாந்து தான் நான் கரெக்டாக எடுத்து கேட்டேன். ஆமானு சொன்னாங்க. இப்போ இந்த ஆத்தக்கு எப்படி கிராஸ் பண்ணி போகிறது? நான் டீப் போனும் கிடையாது போன்னு சொன்னேன். அப்படியே செருப்பை கையில் தூக்கிட்டு கிடந்து போயாச்சு. இப்போ அங்கே
ஃபஸ்ட்டு தனியாக வந்தாங்க, இப்போ ரிசார்ட்டில் அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட அந்த பக்கம் போயிட்டாங்க. நிறைய டூரிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடம் இந்த ரோடு வந்த பிறகு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ரோடு அங்கே கனெக்ட் பண்ணல, பக்கத்து ஊர் கூட ஏதோ லேண்டு தகராறுல அவர் கேஸ் போட்டுட்டாருனா, கனெக்ட் பண்ணியிருந்தால் அப்படியே ட்ரான் டிராவராக கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று அங்கே ட்ரான்றது இருக்க ரோடு மார்த்தாண்ட வழியாக போகுது. அந்த ரோடெல்லாம் இப்போ டிராஃபிக் ஆனதுனால இப்படி கோஸ்டல் ரோடு ஒன்று கனெக்ட் பண்ண ஐடியா வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்தால் இங்கே தான் வரணும், வந்த இந்த வழியாக தான் வரணும். இந்த வழியில் போகிற வழியில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வீடு நிறைய இருக்குது, நாலு வழியாக போட முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு வழியாக போடலாம். நம்ம நாய் டயர்ட் ஆகிடுச்சா, நான் காதல் நக்கிட்டு தான் இருக்கேன். இவன் தொல்லை தனி தொல்லையாக இருக்கேன், மனுஷங்க குளிக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே படுத்துட்டேன். வந்தாச்சு, இங்கே வாய்க்கால் கிட்டே வந்தாச்சு, ஸ்டோரேஜ் ஆப் வச்சுட்டு தான் அந்த ஜாக்கெட்டோட இருக்கான். ஜாக்கெட்டை சைட்லையும் மூணு இடத்துல காத்தடைக்கணும், சைடில் இது கடிச்சு கிழிச்சிட்டு இருக்கான். கவனிக்கிறேன் என்ன பண்ண, இங்கே பாருங்கள் அந்த இது இருக்குல்ல, தண்ணி முன்னாடி கடலில் கிளக்காம இருந்ததுல, மழை வந்ததுனால அப்படியே தண்ணி கடலில் கிளக்குது. முதல்ல அந்த எண்டில் தண்ணி இருக்குல்ல, அங்கே போய் கலந்தது. இப்போ தண்ணி குறைஞ்ச உடனே அது வேறு ஒரு ரூட்டை எடுத்து இப்படியே போய் கலக்குது. எப்படி கலக்குதுன்னா இப்படியே கலக்குது. நம்ம சிங்கக்குட்டி கடல் தண்ணியை கொண்டு பயந்து ஓடினார், ஏதோ பஞ்ச பாய போகிற மாதிரி நான் விட்டுட்டேன். அந்த கடல் அடிக்கும் போது அந்த ஓசை வருது, அதை கண்டு பயந்து ஓடுது. இது இதில் வந்தவொடனே கொஞ்சம் வெறி பிடிச்சவங்க, ஒரு இதை கண்ட உடனே ஜாலியாக என்னன்னு தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி நல்லா தெளிஞ்சு ஓடு, தண்ணி நல்லா தெளிஞ்சு ஓடுது. இங்க பார்த்தா ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க.